ஹலோ குட்டீஸ், ப்ரேஸ் லார்ட். நான் சமந்தா பேசுகிறேன். வெல்கம் டு ஜைன் மினிஸ்ட்ரீஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒகேஷ்னல் பைபிள் ஸ்கூல் ஆன்லைன்லேயே பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு COVID-19 வந்ததுனால அரசாங்கம் எல்லா சர்ச்சஸையும் எல்லா ஸ்கூல்ஸையும் மூட சொல்லிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி சம்மரில் வேறு இருக்கும். யூஸ்வலாக நம்ம சம்மர் மந்த் வந்தாவே எல்லா குட்டி பசங்களும் சேர்ந்து சிபிசி ஒகேஷ்னல் பைபிள் ஸ்கூல் சர்ச்சஸில் போவோம். அதே மாதிரி நம்மளால் இப்போ போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு நினச்சா, இந்த மாதிரி ஆன்லைன்லேயே வந்து விபிஎஸ் வைக்கலான்னு யோசனை வந்துச்சு. ஸோ இது வந்து குட்டியாக உங்களுக்கு 3 டேஸ்க்கான ஷார்ட் ஸ்டோரிஸ் வரும். உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது ஜைன் விபிஎஸ். 3 டேஸ்க்கான குட்டி ஸ்டோரி பைபிள்லேருந்து குட்டி பசங்களுக்காக சொல்லப்படும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேனால் நம்ம யோனோ தாத்தா கதை கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். யோனா தாத்தா பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். யோனா தாத்தாவும் மீனும். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சா, யோனா தாத்தா இருந்தார் இஸ்ரேல் தேசத்தில். யோனா தாத்தான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் எசேரியா என்ற ஊர்லேயும் நினைவே பட்டணம் என்ற ஊர்லேயும் வந்து சுவிசேஷம் சொல்கிறதுக்காக ஏசப்பா வந்து அவரை நியமித்தார். ஆனால் நம்ம யோனா தாத்தா எந்த ஊரில் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருந்தார். ஒரு நாள் இந்த மாதிரி தான் யோனா தாத்தா வந்து நடந்து போகிட்டு இருக்கும் போது ஏசப்பா வந்து யோனா தாத்தாக்கு தரிசனமானார். மேகமூட்டத்தில் ஏசப்பா வந்து யோனா தாத்தா கிட்ட பேசினார். என்னன்னு பேசினார் பார்த்தீங்கன்னா, யோனா, நீ வந்து அசேரியாவில் இருக்க நினைவே பட்டணத்துக்கு போய் அங்கே இருக்க ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ஏசப்பாக்குள்ள மனம் மாறணும்னு யோனா தாத்தா கிட்ட சொன்னார் நம்ம ஏசப்பா. யோனா தாத்தா அதை கேட்டு ரொம்ப கீழ்ப்படிதலாக, சரி ஏசப்பா, நான் போய் அந்த தேசத்தில் இருக்க ஜனங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லி மனம் மாற்றேன்னு சொன்னார். ஆனால் அந்த தேசம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாவம் நிறைஞ்ச தேசம். சாத்தான் வந்து அங்கே ரொம்ப ஆளுகை செஞ்சிட்டு இருந்தான். அதனால் யோனா தாத்தாவுக்கு கொஞ்சம் பயமாக வேற இருந்துச்சு. ஐயோ, நம்ம அங்கே போய் நம்மளை கொலைனா பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன ஆகுறதுன்னு ஒரு பேக் திங்கிங் வச்சிட்டு இருந்தார் நம்ம யோனா தாத்தா. ஆனாலும் யோனா தாத்தா என்ன பண்ணாருனா, எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டாரு. எங்கே போகிறதுக்கு, நினைவே பட்டணம் போகிறதுக்கு இல்லை, வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அப்போது என்னாச்சுன்னா, யோனா தாத்தா அவரோட ஃபுட், அவரோட க்ளோத்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கப்பலை ஏறி பிரயாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். அவர் எந்த ஊருக்கு போனாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிஷ் என்ற ஊருக்கு கிளம்பி போயிட்டார். தர்ஷிஷ் என்ற ஊர் வந்து நினைவே பட்டணத்துலேருந்து தூரமாக இருக்கிற ஊர். ஸோ தர்ஷிஷ் ஊருக்கு கிளம்பி போகிற போது யோனா தாத்தா வந்து படகுல கீழே டெக்கில் போயிட்டு படுத்துட்டாரு. யோனா தாத்தா தூங்கிட்டு இருக்கிற போது ஒரே கடலில் வந்து அலையும் மின்னலும் ஸ்ட்ராமும் எல்லாமே வந்துச்சான். கப்பலே வந்து விழுந்து போகிற மாதிரி ஆயிடுச்சான். அப்போது அந்த கப்பலில் இருக்க கேப்டன் என்ன சொன்னார்னா, ஐயோ, இங்கே கப்பலே முழுகிற மாதிரி இருக்குது, என்ன எல்லாரும் என்ன பண்ணலான்னு ஒருத்தரை விசாரிக்கிற போது குலுக்கல் சீட்டு போட்டாங்களாம். அந்த கப்பலில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் எடுத்து நேம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி குலுக்கல் சீட்டு போட்டாங்களாம். குலுக்கல் சீட்டு போட்டும் போது நம்ம யோனா தாத்தா பேர் வந்துருச்சான். யோனா தாத்தா பேர் வந்தோடனே இவங்க எல்லாம் கிளம்பி போய் கப்பலில் இருக்க சேல்மேன், அங்கே இருக்க ஜனங்க, பேசஞ்சர்ஸ்லாம் கிளம்பி போய் யோனா தாத்தா கிட்டே, ஏய் யோனா, நீ என்ன தூங்கிட்டுருக்க, இவ்வளோ புயல் அடிக்குது, இவ்வளோ மழை பெய்யுது, நம்மெல்லாம் செத்துருவோன்னு பயந்துட்டுருக்கோம், நீ வந்து உங்களோட சாமியை கும்பிடலையா அப்படின்னு வந்து யோனா தாத்தா கிட்டே கேட்டாங்களாம். அப்போ அதுக்கு யோனா தாத்தா என்ன சொன்னாரா, ஆமாம், என்னை வந்து நீங்கள் கடலில் தூக்கி போட்டுருங்க, என்னால் தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ சிரமம் வந்துச்சு, என்னால் தான் வந்து இந்த புயல் வந்துச்சு, என்னால் தான் வந்து இந்த மின்னலெல்லாம் அடித்து கப்பல் வந்து விழுற நிலைமைக்கு ஆயிடுச்சு, என்ன கடலை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன் உன்னை கடலை தூக்கி போடணும், என்ன பண்ண நீன்னு கேட்டதுக்கு யோனா தாத்தா சொன்னாராம், ஏசப்பா வந்து என்னை நினைவே பட்டணத்துக்கு போ சொன்னார், ஆனால் நான் வந்து உங்கள் கூட கிளம்பி தர்ஷிஷ் பட்டணத்துக்கு வந்துட்டேன். ஏசப்பா வந்து என்னை தண்டிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் எல்லாருமே சேர்த்து தண்டிச்சிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து என்னை கடலில் தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னாராம். அதே மாதிரி அங்கே இருக்க சேலர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், யோனா தாத்தாவை கடலில் தூக்கி போட்டாங்களாம். கடலை தூக்கி போட்ட யோனா தாத்தாவை ஒரு மீன் மிழுங்கிருச்சான். பெரிய திமிங்கலை வந்து யோனா தாத்தாவை மிழுங்கிருச்சான். மிழுங்கிட்டு யோனா தாத்தா அந்த வயிற்றுக்குள்ளேயே 3 டேஸ் இருந்தாராம்.
Patingla, Yona tata vandu Yesappa pechu kekkadadanala timingalum milingiruchu. Andha vayithilaiyum Yona tata paava manippu ketara. Ena Yesappa vandu enga po sonnar Yona tatava Nineve pattanathukku po sonnar. Analum nama Yona tata pechu kekkama Tarshishku ponadanala Yesappa meena anuppi avara milinga vechaar. Milingina Yona tatava andha timingala meen saapidave illa. Andha timingala meenum Yona tata oda sendu 3 naal fasting irundhucha Yona tata odave irundhucha Yona tata meen vayithilende Yesappa kitta jom panara enna na jom panara Yesappa na senjadu paavam Yesappa enna mannichidunga neenga sonna mariye naan poi ipo suvisesham solren Yesappa enna mannichidunga nu solli Yesappa kitta vandu nama Yona tata jom panara Yesappa odane enna panara nama Yona tata oda jabatha ketaaru கேட்டு அந்த மீனுக்கு கட்டளையிட்டாரு ஏ மீனே நீ போய் கடல்ல யோனாவை துப்பிரு அப்படினு உடனே அந்த மீன் என்ன பண்ணுச்சு ஏசப்பாவோட பேச்சு கேட்டு உடனே கரைக்கு வந்து நினைவே பட்டன கரைக்கு வந்து யோனா தாத்தாவை துப்பி போட்டுருச்சு அப்போ யோனா தாத்தா மனம் திரும்பி திருப்பி நினைவே பட்டணத்துக்கு கிளம்பி போனாரு பாத்தீங்களா ஏசப்பாவோட பேச்சு கேட்காம யோனா தாத்தா வந்து தர்ஷிஷ் பட்டணத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணி மீன் வயித்துக்குள்ள வந்து திருப்பியும் நம்மளோட கரைக்கு வந்து இப்ப நினைவே பட்டணத்துக்கு வந்துட்டாரு சோ யோனா தாத்தா என்ன பண்ணாருன்னா நேரா நினைவே பட்டணத்துக்கு போயிட்டு ஏசப்பா பத்தி சொன்னாரு நீங்களும் ஏசப்பா பத்தி தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறதுலே வல்லமையுள்ள தேவன் அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர்தான் நீங்க மரணம் மாறவில்லை என்றால் இந்த உலகத்தை ஏசப்பா அழித்து விடுவார் என்று சொல்லி அங்கர்க்க ஜனங்களை வந்து யோனா தாத்தா மனம் மாற்றினாரு யோனா தாத்தா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசப்பாக்கு நாம எப்பவுமே கீழ்ப்படினோம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன கவலை இருந்தாலும் என்ன கண்ணீர் இருந்தாலும் ஏசப்பா வந்து நம்மளை காப்பாத்துவார் என்ற நம்பிக்கையை வச்சுட்டு நம்ம முன்னேறி செல்லணும் இதுதான் யோனா தாத்தாவோட கதை யோனா தாத்தா கதையில இருந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு ஏசப்பா கிட்ட இருந்து நம்ம நம்மளால மறைக்கப்படவும் முடியாது நம்மளோட பாவங்களை கூட மறைக்கப்பட முடியாது சோ ஏசப்பாக்கு எப்பவுமே நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கணும் ஏசப்பா என்ன சொல்றாரோ அதபடி நம்ம எப்பவுமே செய்யணும் இதான் குட்டீஸ் இன்னியோட ஸ்டோரி வீட்டில் இருந்தபடியே இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு டூ டேஸ்க்கான குட்டி பைபிள் ஸ்டோரிஸும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அது சீக்கிரமாகவே உங்களுக்கு நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் முன்னாடி நம்ம ஒரு குட்டியாக ப்ரேயர் பண்ணிக்கலாம் எல்லாம் கண்களை மூடி கையை குப்பிக்கோங்க நம்ம ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணலாம் அன்புள்ள இயேசு சாமி இதோ ராஜா இந்த யூடியூப் வீடியோ மூலியமாக ராஜா நாங்கள் ஒளிபரப்பு பண்ண சிபிசி காரியம் ராஜா நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே பார்த்துருக்க ஒவ்வொரு குட்டி பசங்களையும் ராஜா நீர் ஆசீர்வதித்து அவங்களோட தேவைகளெல்லாம் நீர் சந்திக்கப்படும் என்ற கிருபைக்காகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதே போல ராஜா இந்த COVID-19 குழந்தைங்களை நீர் காப்பாற்ற போன்ற கிருபைக்காகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வீட்டில் இருந்தபடியே ராஜா பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் தரப்போன்ற கிருபைக்காகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீரே வயநடத்தும் மே பெரியேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் குட்டி பசங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நாளைக்கு ஒரு புது வீடியோவோட நாளைக்கு ஒரு புது குட்டு ஸ்டோரியோட உங்களை சந்திப்பது உங்களோட ஜயன் மினிஸ்ட்ரீஸ் அன்டில் தென் டேக் கேர் பாய்